ஓம் பொன்னுணி சரணம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டு கடை எம்டி சார்லாம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறது இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தாலிக்காய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் மூணு தக்காளியை மிக்ஸியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் அதுக்காக ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கோம் மூணு பல் பூண்டு எவ்வளோ பூண்டு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இஞ்சி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருணை தேங்காய் எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக மிக்சி எடுத்திருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு இஞ்சி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சால்னா இன்னும் நல்லா ரிச்சாக வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கசகசாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு குருமா நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக தான் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த எண்ணெயோட வதக்கி விடலாம் அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு இப்போ இதெல்லாம் நல்லா நமக்கு எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் நாட்டு தக்காளியில் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு எம்டி சாலைன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் இந்த தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி நல்லா நமக்கு ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த தக்காளியோட பாருங்க இப்போ நல்லா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு தக்காளியெலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லி தோசை இலக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சால்னா பூரி சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம கொதித்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைம்ல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம் இந்த பச்சை வடைலாம் போகட்டும் பாருங்க இப்போ நல்லா நமக்கு எம்டி சால்லாம் கொதிச்சு வந்துருச்சு பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் புதினா கருவேப்பிலை இது மூணுத்தையும் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கொதி வரட்டும் அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த எம்டி சால்னாக்கு புதினா போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கண்டிப்பாக புதினா சேர்த்து செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்கள் இப்போ புதினா கொத்தமல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட எம்டி சால்னால் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி புரோட்டா இதுக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ